இல்ல வேண்டாம் கையில தான் ஊட்டி விடு ऊटी विटा मुड़क नमक क्या वेले काट उपचार अलगान पैने कल्याण பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழ்ணுமா பாய முடியா அத சின்ன தொலைச்சத்தில் கூடு என்ன இது எதில செஞ்சதுமா எலவன் பஞ்சு ஐயோ ஐயோ ஏய் கத்தறே ஏய் 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 கத்தறேனா எலவன் பஞ்சான கலர்ஜி வந்துட்டேனா அவ்வளவுதான் உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும் அப்ப ஒன்னு செய் கிளியா தரையில படு கண்ணு குமுது கண்ணு நான் குமுது கண்ணு இங்க கொஞ்சம் வாடா இங்க நான் தூங்கு மூடி யாரா தாளாட்டு பாடுறாங்க இல்ல நீங்க பாடுங்க ஐயோ ஐயோ வர ஆத்தத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயில் போலாம் வந்து தோணுது انا பயமா இருக்கு குட் மார்னிங் வடம்ப எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் தேவலைங்க குடிங்க கைய தூக்க முடியல எப்படிங்க குடிக்குறது வாய கொண்டாங்க டீ சாப்பிட்டாச்சு நல்லா சுடு தண்ணி இல்ல குளிச்சிட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க குளிங்களா அதா இருக்க ஏழு பாத்ரூம் எப்படிங்க உடம்பு இப்படி வச்சிட்டு எப்படிங்க குளிக்கிறது இங்க ஏர்மே எல்லாம் குளிப்பாட்ற பையன் ஒருத்தன் இருக்கான் அவன கூப்பிடுறேன் டேய் ஐயோ எனக்கு ஆம்பளங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க கருமா இன்ன என்னடா வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தரங்க அது அப்ப போறாங்க தெரியும் கஷ்ட ஹாலோ வாங்க கொஞ்சம் தூக்கி விடுங்களே இங்க இல்லங்க இடுப்பு பிடிச்சு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்கீங்க ஆளை வச்சு அடிக்கணும்னு என்ன பண்றது ஆவர செலவு நினைச்சு அடி வைத்துற புளிய கரைக்கிற ஐயோ புளிச்சது போதும் தொடச்சிட்டு வந்து சேர் குமுது 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 நீயே கொஞ்சம் தொடச்சி விட்டுடா சும்மா இறியா பொண்டாட்டி செய்ய மாட்டான் என் கட்ட பொண்டாட்டி செய்ய மாட்டான் நான் செஞ்சிருக்கேன் தொடச்சி விடணுமா நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை தலை நல்ல பொண்ணுதான் அப்ப இந்த திமிர் ಜಾಸ್ತಿ பரவால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஹலோ மாதவன் மனோகர் ஹியர் ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதல்ல ஊர்ல இல்ல வெளிய போறாங்க 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு நான் இங்க இருக்கேன் அதையும் கேக்குறேன் ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா அந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்ல என்ன ஏமாத்த நினைச்சா நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டே டென்ட் போட்டாச்சு
யோ ஏன் கேக்குற ராஜோ உபச்சாரம் சிக்கன் பிரியாணி கேக்குறியா அந்த பிரியாணி கேக்குறியா இந்த பிரியாணி கேக்குறா ஏன் சொல்ற சும்மா நம்ம வீட்ல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க என்ன பிரயோஜனம் இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க எல்லாம் நத்திங் மா ஆ 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன் சரியா ஓகே குட் நைட் ஐயோ அவர் உடம்பு கொண்டுனா எனக்கு வந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே மூணு வேடையும் என்னாச்சு கையில நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு ஐயோ ஐயோ என்ன கை உடஞ்சாம் போயிருக்கு படுத்துங்க ரெஸ்ட் எடுத்துங்க டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து இந்த பாயா இடியாப்பம் பிரியாணி முட்டை மீன் இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி மூணு வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி मूर्मी राजोपचार कारण शोभा राजू सीकर स्कूल के नेर माचे
ஐயா ஜீப் எடுத்துட்டு போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு வந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே புறப்பட்டு வாங்க சார். காயப்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க, அவரை ஜாகிரதையா பாத்துங்க. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சிட்டு வாங்க. ஏ அத நீங்க செஞ்சா என்ன? சரிங்க, நானே கொண்டு போய் வச்சிட்டு வரேன், நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர் எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடம்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என்ன கடம்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடம்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது I'm very sorry. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றீங்க சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாதா? Mind your business. எழுந்து போய் இருந்த Nonsense. கொஞ்சம் கூட இங்கதுமே தெரியாத மனுஷன். இனிமேல நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன்.